குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்ட சகோதரியின் கணவனை கொலை செய்த நபர், தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்த மச்சான், என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த முத்துராமலிங்கபுரம் காலனியை சேர்ந்தவர் மாரி செல்வம். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த பிரியா என்பவருக்கும் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு ஐயனார் என்ற மகனும் பவித்ரா என்ற மகளும் உள்ளனர். சிவகாசி பகுதியில் உள்ள லாரி செட்டுகளில் லோடு மேனாக பணியாற்றி வந்த மாரி செல்வத்திற்கு அதிக அளவில் குடிப்பழக்கம் இருந்துள்ளது. மது அருந்திவிட்டு மனைவியையும் குழந்தைகளையும் அடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார் மாரி செல்வம். இந்நிலையில் கணவனின் கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது சகோதரர் மகேந்திரனிடம் கூறி முறையிட்டுள்ளார் பிரியா. இதனால் ஆத்திரமடைந்த மகேந்திரன் சம்பவத்தன்று வீட்டில் மாரி செல்வம் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். இதனால் சம்பவ இடத்திலேயே மாரி செல்வம் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த மாரி செல்வத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்துவிட்டு தப்பியோடிய மகேந்திரனை போலீசார் தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.